கர்த்தருள்ள மனங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். திருமறை மொழிபெயர்ப்புக்கான வரலாற்று பயணத்தில் நிறைவாக இன்றைக்கு திருவிபிலியம் என்னும் பொது மொழிபெயர்ப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இவ்வளோ நாளும் இவ்வளோ காலம் திருமறையின் பொது மொழிபெயர்ப்புகளை, தனிநபரின் மொழிபெயர்ப்புகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நிறைவாக கடைசியாக மொழிபெயர்க்கப்பட்ட திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, எதற்காக அது மொழிபெயர்க்கப்பட்டது, அதனுடைய முக்கிய மூலக்கூறுகள் என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் கொஞ்சம் விரிவாக ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அது ஒரு தனிப்பட்ட நபரால் மொழிபெயர்க்கப்பட்டது அல்ல, ஒரு பெரிய குழுவினால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேர்களை நாம் தேடிப்போனால் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் அதில் பங்காற்றியிருக்கிறார்கள். மிக உன்னதமான ஒரு திருமறை பகுதி. காரணம், பல வடமொழி சொற்கள் களையப்பட்டு நற்றமில் இதில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பினுடைய வரலாற்று பின்னணியை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கத்தோலிக்கரும் சீர்திருத்த சபையினரும் இணைந்து ஒரு திருமறையை வெளியிட்டனர். அதுதான் திருவிவிலிய பொது மொழிபெயர்ப்பு. இது 1995 வெளிவந்தது. தற்கால செந்தமிழ் நடையை அழகுபட பின்பற்றியுள்ளது. இதனுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது 1970 கிரேக்கத்திலிருந்து, கிரேக்க மொழியிலிருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கத்தோலிக்கரின் போட்டரோவின் பழைய ஏற்பாடு பதிப்பு 1972-73 தமிழ் திருமறை மொழிபெயர்ப்பு உலகில் ஒரு புதிய சகாப்தத்தின் முன்னோடியாக அமைந்தது. 70 புதிய ஏற்பாடும் 72-73 பழைய ஏற்பாடும் ஒரு புது சகாப்தத்தை கொண்டு வந்தது. இதற்கு முன்பாக கிபி 1965 இரண்டாம் வாட்டிக்கன் மன்றம் ஒரு காரியத்தை முன்மொழிந்தார்கள். எப்போதெல்லாம் சாத்திய கூறுகள் நமக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஒன்றிணைந்த மொழிபெயர்ப்புக்கு நீங்கள் உங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அக்குழு, அம்மன்றம் அறிவுறுத்தியது. கடவுளின் வார்த்தையையும் தமிழ் கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு முழுமையான முயற்சிக்கு ஒரு தெளிவான அழைப்பை இரண்டாம் வாட்டிகன் மன்றம் கொடுத்தது. இப்படி ஒரு புதிய சுதந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இது கூட்டுறவுக்கு உறுதியளித்தது. இதனால் இந்திய வேதாகம சங்கம், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, பிஎஸ்ஐ மற்றும் தமிழ்நாடு கத்தோலிக்க பேராயர்கள் சங்கம், TNBC தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் கேத்தலிக்ஸ், இவர்கள் தென்னிந்திய திருச்சபை கூடுகை மன்றத்தில் மீட்டிங் ஹாலில் இணைந்து நவம்பர் 1972 அங்கே கூடுகிறார்கள். அங்கே ஒரு ஆலோசனையை நடத்துகிறார்கள். திருமறையை மொழிபெயர்ப்பதில் ஒத்துழைப்புக்கான வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. அதாவது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களும் கத்தோலிக்கர்களின் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் பேராயர்களின் மாமன்றம் இணைந்து இந்த திருமறையை மொழிபெயர்ப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பு, வழிகாட்டுதல் ஆகியவை இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கூடுகையில் முடிவு செய்யப்படுகிறது. 1972 1973 ஜூன் 20 அதனைத் தொடர்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் ஜூப்ளி அனக்ஸ் பைபிள் ஹவுஸ்
பெங்களூரில் வைத்து மீண்டுமாக ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. ஒரு பொதுவான தமிழ் பழையேற்பாட்டிற்கான வேலை திட்டம் உருவாக்கப்படும் என்று அந்த கூடுகையில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. 73-72 சென்னையிலும் 73 பெங்களூரிலும் கூடின கூட்டம் ஒரு முழுமையான பழையேற்பாடை நாம் வடிவமைக்க வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கிபி 1974 ஃபாதர் ஆர்ஜே ராஜா TNBC அதாவது தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில், கத்தோலிக்களுடைய தமிழ்நாடினுடைய பேராயர்கள் மாமன்றம், மற்றும் டி ராஜரீகம், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ஏனென்றால் முதலே இருவரும் சேர்ந்து பேசி முடித்து விட்டார்கள். ஆக இருவரும் இணைந்து மொழிபெயர்ப்பு குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக இவர்களை நியமிக்கிறார்கள். ஃபாதர் ஆர்ஜே ராஜா, ரெவரன் டி ராஜரீகம், அங்கே TNBC, இங்கே BSI, இணைந்து இவர்களை நியமிக்கிறார்கள். ரூத் புத்தகத்தின் செயலாக்கம் ஃபாதர் எஸ் மைக்கேல் இருதயம் அவர்களால் வரைவு செய்யப்பட்டு கிபி 1976 ரூத், யோனா, நீதிமொழிகள் போன்ற புத்தகத்தை இக்குழு மொழிபெயர்க்க செயல்படுத்த தொடங்கிவிட்டது. அதாவது ஃபாதர் ஆர்ஜே ராஜா, ரெவரண்ட் டி ராஜரீகம் இவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தாலும் அந்த குழுவில் நிறைய பேர் பணியாற்றினார்கள். அதில் ஃபாதர் எஸ் மைக்கேல் இருதயம் அவர்கள் இந்த ரூத் புத்தகத்தையும், ஏனைய ரூத், யோனா மற்றும் நீதிமொழிகள் புத்தகத்தையும் அதாவது முன்னெடுத்துக்கொண்டு அதை முன்பு மொழிபெயர்க்க தொடங்கினார். செப்டம்பர் 27, 1976 டாக்டர் ஏஇ இன்பானந்தம், த சேர்மன் ஆஃப் UBS, அது மாத்திரமல்ல ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் BSI, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய பொதுச் செயலாளராகவும் தலைவராக, யூபிஎஸ்ஸின் தலைவராகவும் இருந்தார். இவரும் ஃபாதர் மைக்கேல் இருதயம், நம்ம இப்பொழுது பார்த்தோம் அல்லவா இந்த ரூத் புத்தகத்தையும் யோனா இதையெல்லாம் வடிவமைத்தவர் ஆகியோர் போப் பால், 6வது போப் பால் அவர்களை சந்தித்து இந்த சோதனை பதிப்புகளை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை இவர்கள் இருவரும் பெற்றார்கள். ஏனென்றால் இது கத்தோலிக்க மாமன்றம்தான் இதற்கான முன்னுரிமைகளை 2வது வாட்டிகன் மன்றத்தில் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதனால் போப்பை சந்தித்து இந்த, அதாவது இந்த பிரதிகளை, சோதனை பதிப்புகளை, ட்ரையல் வேர்ஷன்ஸ், ஒரு முன்னாடி ட்ரையல் பார்ப்போம் என்று சொல்வோம் அல்லவா, சோதனை செய்வது போல அந்த சோதனை பதிப்புகளை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். கிபி 1978 ஃபாதர் மைக்கேல் இருதயம், கேத்தலிக்ஸ் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில், ரெவரன் டி ஜோன்ஸ் முத்து நாயகம், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக மாற்றப்படுகிறார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் இப்பொழுது வேறு ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றுகிறார்கள். கிபி 1980 இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு முழு திருமறையும் பெயர் மாற்றமடைகிறது. உடன்படிக்கை தமிழ் திருமறை திட்டம் என்று இதற்கு பெயர் வைக்கப்படுகிறது. என்ன உடன்படிக்கை? அதாவது அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழிபெயர்ப்பு. இந்த உடன்படிக்கை தமிழ் திருமறை திட்டம் என்று இதற்கு, இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கிறார்கள். 1981 பழைய ஏற்பாட்டில் 17 புத்தகங்கள் ட்ரையல் வெர்ஷன், சோதனை பதிப்பாக வெளியிடப்பட்டது.
கிபி 1984 தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில், அதாவது கத்தோலிக்கரின் தமிழ்நாடு டிஎன்பிசி தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் இத்திட்டத்தை அங்கீகரிக்கிறது. மாத்திரமல்ல, இதற்காக சக்தி வாய்ந்த தலைவர்களை நியமிக்கிறார்கள். டைனமிக் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு நல்ல முன்னோடியான தலைமைத்துவம் யாரென்றால் ஆர்ச் பிஷப் எம் ஆரோக்கியசாமி, சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு பைபிள் கமிஷன். டிஎன்பிஎஸ் என்றால் தமிழ்நாடு பைபிள் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில். இங்கே தமிழ்நாடு பைபிள் கமிஷன் ஒன்றுன்றது. அதனுடைய தலைவராக 1980 இருக்கிற ஆர்ச் பிஷப் எம் ஆரோக்கியசாமி அவர்களையும், ஃபாதர் வி மரியதாஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு பைபிள் கமிஷன் அவர்களையும், 1984 அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார். 1980 ஆர்ச் பிஷப் எம் ஆரோக்கியசாமி அவர்கள் தலைவராக இருக்கிறார். இவர்களை, அதாவது இவர்கள் தலைமையின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த திட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு சூழல் அப்படியே செல்லுகிறது, நாம் அதை கவனிக்க வேண்டும். ஆண்டு ஆண்டாக அப்படியே மாறிக்கொண்டே வருகிறது, அதனுடைய திட்டம் மெருகேற்றிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இதில் கேத்தலிக்ஸ் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் மற்றும் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து 102 அறிஞர்கள் 102 அறிஞர்கள் இதில் பணியாற்றி இருக்கிறார்கள். சென்னை, கோவை, கொடைக்கானல் போன்ற இடங்களிலிருந்து இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, செண்பகனூரில் கூடிய கோடை அமர்வில், சம்மர் அந்த டிஸ்கஷன், அந்த அமர்வு மீட்டிங்கில் 39 பழைய ஏற்பாட்டின் ட்ரையல் வெர்ஷன்ஸ் சோதனை பதிப்புகளும் கிபி 1992 வெளியிடப்பட்டது. செண்பகனூரில் வைத்து வெளியிடுகிறார்கள். 39 புத்தகத்தினுடைய ட்ரையல் வெர்ஷன் சோதனை பதிப்புகள் வெளியே வருகிறது. அது மாத்திரமல்ல, கிபி 1986 ஒரு தனி குழு இத்திருமறையை மொழிபெயர்ப்பதற்கு ஃபாதர் ஜே சூசை மாணிக்கம் அவரை ஒருங்கிணைப்பாளராக நியமித்து ஒரு குழுவை அமைக்கிறார்கள். இந்த தனி குழு எதற்காக தெரியுமா? இணை திருமறை, அதாவது டியூட்ரோ கெனானிக்கல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இன்னும் வெளிப்படையாக சொன்னால் தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்காக ஒரு தனி குழுவை 86 நியமித்து விட்டார்கள். இது தனியாக போய்கொண்டிருக்கிறது. ஃபாதர் ஜே சூசை மாணிக்கம் தலைமையில் அந்த குழு தனியாக அதை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இணை திருமறையை கத்தோலிக்க திருச்சபை மூலமாக மட்டுமே வெளியிட்டார்கள். அதனால தான் இந்த இடையில நான் சொல்லுகிறேன், 1992 பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களும் வெளிவந்தது. இந்த இணை திருமறையை கத்தோலிக்க திருச்சபை மாத்திரம்தான் வெளியிட்டது. அதில் 7 புத்தகங்கள், நான் ஏற்கனவே இதை குறித்து பேசியிருக்கிறேன். அந்த 7 புத்தகங்களையும் கத்தோலிக்க திருச்சபை மாத்திரம் வெளியிட்டார்கள். கிபி 1989 ஏனென்றால் பழைய ஏற்பாடு முடிந்துவிட்டது. புதிய ஏற்பாட்டிற்காக ஃபாதர் சி ஹைரோனிமஸ் கத்தோலிக் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் அதிலிருந்து ஒருவரையும், ரெவரன் ஜே ஜெயக்குமார் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களாக மீண்டும் இக்குழு அமைத்தது. அதாவது 3வது ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள். முதல் ஒருங்கிணைப்பாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபாதர் ஆர்ஜே ராஜா, ரெவரன் டி ராஜரீகம். 2வது ஒருங்கிணைப்பாளர்களாக
நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஃபாதர் மைக்கேல் இருதயம், ரெவரன் டி ஜோன்ஸ் முத்துநாயகம். இப்பொழுது ஃபாதர் சி ஹைரானிமஸ் மற்றும் ஜே ஜெயக்குமார், ரெவரன் ஜே ஜெயக்குமார் அவர்களை மூன்றாவது ஒரு குழு ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டிற்கு. கிபி 1992 மீண்டும் ஒரு ட்ரையல் வெர்ஷன்ஸ், பழைய ஏற்பாடு வெளிவந்த பிற்பாடே ட்ரையல் வெர்ஷன்ஸ் புதிய ஏற்பாட்டிற்கு 4 நற்செய்தி நூல்களை மட்டும் ட்ரையல் வெர்ஷன் சோதனை பதிப்புகளாக வெளியே விட்டார்கள், வெளியே கொண்டு வந்தார்கள். இந்த பதிப்புகள் நன்கு கவனியுங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல மைக்கேல் இருதயம் ஐயா அவர்களும் ரெவரன் ஜோன்ஸ் அவர்களும் ரெவரன் டி ஜோன்ஸ் முத்துநாயகம் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களாக பழைய ஏற்பாட்டுக்கு நியமிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக ஃபாதர் சி ஹைரானிமஸ், ரெவரன் டே ஜெயக்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். டியூட்ரோ கனானிக்கல் இணை திருமறைக்கு ஃபாதர் ஜே சூசை மாணிக்கம் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன். திருவிவிலியம் என்ற இந்த பெயர் வைப்பதற்கு முன்பாக இந்த பதிப்புகளையெல்லாம் அவர்கள் அழைத்தது பழைய ஏற்பாட்டை, அதாவது மைக்கேல் ஜோன்ஸ் பதிப்பு எனவும் புதிய ஏற்பாட்டை ஜெயக்குமார் ஹைரானிமஸ் பதிப்பு எனவும் இணை திருமறை டியூட்ரோ கெனானிக்கலை சூசை மாணிக்கம் பதிப்பு எனவும் அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் இவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஒருங்கிணைத்தார்கள். மொழிபெயர்ப்பு பணிகள் அனைத்தும் உயர் அதிகாரிகள் குழுவில் மேற்பார்வையில் செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டன. முழு மொழிபெயர்ப்பு செய்யும் பணியும் மே 1993 நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட 1972 இதற்காக கூடின கூட்டம் 21 ஆண்டுகள், 82, 92, 93 21 ஆண்டுகள் கடும் உழைப்பு, பல்வேறுபட்ட குழு தலைவர்களால் 102 அறிஞர்கள் இணைந்து 1993 நிறைவடைகிறது. அதாவது முழு திருமறையும், பழைய ஏற்பாடு டியூட்ரோ கனானிக்கல் என்று சொல்லுகிற இணை திருமறை, புதிய ஏற்பாடு ஆகியவை கிபி 1995 வெளியிடப்பட்டது. இதை டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில் மற்றும் யூபிஎஸ் ஆகியவை இணைந்து வெளியிட்டன. இதற்கு அவர்கள் இட்ட பெயர், அவர்கள் இதற்கென்று ஒரு பெயர் வைத்தார்கள், திருவிவிலியம் அடைப்புக்குறிக்குள் இணை திருமறை உடன் என்று பெயர் வைத்தார்கள். அதாவது பழைய ஏற்பாடு இணை திருமறை, பழைய ஏற்பாட்டை தொடர்ந்து இணை திருமறை, பிறகு புதிய ஏற்பாடு, இப்பொழுது இணை திருமறையுடன். அதாவது திருவிவிலியம் பிராக்கெட் அடைப்புக்குள்ள இணை திருமறையுடன் என்று பெயர் வைத்தார்கள். கத்தோலிக்கரின் வழிபாட்டு மறை கல்வி நடுநிலையம், நமக்கு நன்கு பழக்கப்பட்ட மதுரை ஞான ஒளிபுரத்தில் இருக்கிறது. நவம்பர் 26 நான் ஏற்கனவே சொன்னது போல 1995 நவம்பர் 26 அன்று இந்த திருமறை வெளியிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த புனித திருமறை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மட்டும், டியூட்ரோ கனானிக்கல் அல்லாது. ஏனென்றால் சில சீர்திருத்த திருச்சபைகளில், பொதுவாக எல்லா சீர்திருத்த திருச்சபைகளிலும் டியூட்ரோ கனானிக்கல் என்று சொல்லப்படுகிற இணை திருமறையை பயன்படுத்துவதில்லை. இதை மதுரை ஞான ஒளிபுரத்தில் கத்தோலிக்கர் வழிபாட்டு மறைக்கல்வி
நடுநிலையம் அந்த டியூட்ரோகெனானிக்கல் இணை திருமறையுடன் இணைந்த திருமறையை வெளியிட்டார்கள். இப்பொழுது மற்ற சீர்திருத்த சபைக்கு இணை திருமறை அல்லாது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மட்டும் இணைந்து டிஎன்பிஎஸ்சி, இதே தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சில், கேத்தலிக்ஸ் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் மற்றும் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா பிஎஸ்ஐ ஆகியவர்கள் ஆகிய இரண்டு குழுவும் பதிப்புரிமை பெற்று அவர்கள் அதை வெளியிட்டார்கள். அதே 1995 அந்த ஆண்டுகளில் அவர்கள் இதை மட்டும் வெளியிட்டார்கள். ஆக இருவேறுபட்ட வெளியீடுகள் இருந்தாலும் இரண்டும் ஒரே மொழி நடையை கொண்ட திருமறையாக வெளிவந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திருமறை வழி நடத்துதலை பாருங்கள், 1972 ஆரம்பித்து 1995 முடிந்திருக்கிறது. இதனுடைய முக்கிய கூறுகளையும் சிறப்புகளையும் நாம் சற்று பார்ப்போம். இம்மொழிபெயர்ப்பு தனிநபரால் அல்ல. இதை ஏன் பதிவிடுகிறேன் என்றால், இதுவரை மொழிபெயர்த்தது ஹென்றி பவர் மொழிபெயர்ப்பு, லார்சன் மொழிபெயர்ப்பு, இல்லையென்றால் ராஜரீகம் மொழிபெயர்ப்பு, சீகன் பால்க் மொழிபெயர்ப்பு, ஃபெப்ரீஷியஸ் மொழிபெயர்ப்பு, விக்லிஃப் மொழிபெயர்ப்பு என்றெல்லாம், டிண்டேல் மொழிபெயர்ப்பு என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு வந்தோம். ஆனால் திருவிவிலியத்தை மட்டும்தான் பொது மொழிபெயர்ப்பு என்று அழகாக சொல்வோம். பல்வேறுபட்ட அறிஞர்களால் இது மொழிபெயர்க்கப்பட்டது. இது ஒரு குழு முயற்சி, ஒரு தனிநபரின் முயற்சி அல்ல. மூலமொழி அறிஞர்கள் எபிரேய, கிரேக்க, லத்தீன், அரமைக் மொழிகளிலே கொஞ்சம் தேறினவர்கள், இப்படி மூலமொழியை நன்கு கற்றிருந்த அறிஞர்களாலும், பெருமொழி கற்றவர்கள் அதாவது சமஸ்கிருதம் மற்ற மொழிகளை கற்றவர்கள் கூட இதில் பணியாற்றினார்கள். 21 ஆண்டுகள் ஆவியின் ஆற்றலுடனும், பரிசுத்த ஆவியரின் ஆற்றலுடனும், தூய ஆவியரின் ஆற்றலுடனும், இறை வேண்டலுடனும், நன்கு கவனியுங்கள், தாங்கள் செய்த பணிக்கு ஊதியம் பெறாமல் மொழிபெயர்த்து கொடுத்தனர். ஊதியம் பெறவே இல்லை அவர்கள், ஊதியம் பெறாமல் மொழிபெயர்த்து கொடுத்தனர். கத்தோலிக்கர்கள் அவர்கள் திருமறையில் உள்ள அந்த பெயர்களை மொழிபெயர்க்க நெடுங்காலமாக வந்த வழக்கை விட்டு கொடுக்க, அதாவது அந்த வழக்கத்தையே மாற்ற முன் வந்தார்கள். எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் கேளுங்கள். சின்னப்பர் என்றால் பவுல், அவர்கள் இன்றைக்கு பொது மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த சின்னப்பர் பெயரை எடுத்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் பவுல் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதே போல ராயப்பர் என்றால் பேதுரு, இன்றைக்கு பேதுரு என்றுதான் சொல்லுகிறார்கள். முடியப்பர் என்றால் ஸ்தேவான், இன்றைக்கு அவர்கள் ஸ்தேவான் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த பெயரை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டார்கள் அவர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இது ஒரு மொழிபெயர்ப்பு தான். சீகன் பால்க் மொழிபெயர்ப்பையே நாம் படித்து கொண்டிருந்தோம் என்றால் இன்றைக்கு நமக்கு திருமறையே தெரிந்திருக்காது. ஏனென்றால் அதில் புள்ளி இருக்காது, துணைக்கால் இருக்காது, வேறு எதுவுமே இருக்காது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பாடுகள் மத்தியில் அதை அவர் கற்றுக்கொண்டார். ஃபெப்ரீஷியஸுக்கு மாறினார்கள், பீட்டர் பர்சிவலுக்கு மாறினார்கள், ரேனியஸுக்கு மாறினார்கள், ஹென்றி பவருக்கு மாறினார்கள். ஆனால் திருவிவிலிய மொழிபெயர்ப்பை மட்டும்
திருச்சபைகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு சீர்திருத்த திருச்சபைகள் முன்வரவில்லை. புள்ளியாகிலும் எழுத்தாகிலும் மாற்றப்படக்கூடாது என்று சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை ஒதுக்கிவிட்டார்கள். பிரியமானவர்கள், அப்படியென்றால் நாம் தமிழிலே திருமறை படிக்க முடியாதே. மொழிபெயர்ப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய அந்த சாரத்தை, அதன் வேர்களை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நற்றமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வடமொழி இல்லாத, வழக்கொழிந்த, வடமொழி கலந்த தமிழை மாற்றி நற்றமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது திருச்சபைகளுக்கும் மக்களுக்கும் நிறைய பேருக்கு புரிவதில்லை. புரியாமலே திருமறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக மாற்ற சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இரண்டு திருமறையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இன்றைக்கு அமெரிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அப்படியே படித்து கொண்டு போய் விடுவார்கள். இதில் போட்டிருக்க சமாதானம் என்று போட்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கை என்றால் சமாதானமாக இருத்தல், ஒரு மன நிறைவு, மன அமைதி, மன அமைதியோடு இருத்தல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பை நாம், இந்த மொழிபெயர்ப்பை ஒதுக்கித்தள்ளினால் நாம் செய்ய வேண்டிய, அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் எபிரேய மொழியிலிருந்தே திருமறையை நாம் மொழிபெயர்த்திருக்க கூடாதே, அதுவும் தவறுதானே. அதுதான் தாய், அதாவது உண்மையான மொழியில் இருக்கிறது. அப்படின்னால் நாம் எபிரேயத்தை கற்றிருக்க வேண்டும். ஏன் தமிழில் திருமறையை படித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆக மொழிபெயர்ப்புகள் தவறல்ல. மொழிபெயர்ப்புகளை தவறான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு என்பது, அதாவது வழக்கொழிந்த தமிழ் மொழியிலிருந்து இன்றைக்கு நல்ல நற்றமிழை கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழியினடையாக இருக்கிறது. அவ்வளவுதானே ஒழிய வேறு எந்த வசன மாற்றமோ, வேறு எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு முக்கியமான காரியமாக நான் பதிவிட விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, திருமறை பொதுமொழிபெயர்ப்பில், திருவிழிய பொதுமொழிபெயர்ப்பில் மரியாதை பண்பை இருபாலருக்கும், ஆண்கள் பெண்கள், இருபாலருக்கும் மரியாதை பன்மையோடு அழைத்திருக்கிறார்கள். நல்ல கவனியுங்கள் அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு அநேகம் பிரசங்கிமார்கள், அநேக ஊழியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பேதுரு வந்தான், மோசே போனான், ஆபிரகாம் வந்தான். நமக்கு ஒரு ரெண்டு வயது மூத்தவர்களையே வந்தான் போனான் என்றால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு அநேகம் பேர் பாருங்கள், மரியாதை இல்லாமல் தான் பிரசங்கத்தில் நடத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் திருவிழியத்தில் அது மாற்றப்பட்டிருக்கிறது. மரியாதை பன்மையோடு பேசியிருக்கிறார்கள். பேதுரு வந்தார், அவர் செய்தார், வந்தார் போனார். பெண்களை குறிக்கும் போது கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், தாங்கள், நீங்கள், அவர்கள் என்று ஒரு மரியாதை பன்மையோடு, மரியாதையோடு நாம் அடுத்தவர்களை. பேதுரெல்லாம் 1900 வருடங்களுக்கு மூத்தவர். நாம் திருமறையில் உள்ள, அதாவது ஆதித்திருச்சபை தந்தையர்களை சொல்லும்போது, ஃபாதர், அதாவது பெரிய பெரிய பிஷப்ஸ் எல்லாம் பற்றி சொல்லும்போது மரியாதை பன்மையோடு சொல்லுவோம். தூய அகஸ்டின் வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பேதுருவை சொல்லும்போது பேதுரு வந்தான். எங்கிருந்து வந்தது நமக்கு? அப்படி சொல்லக்கூடாது. திருவிழிய பொதுமொழிபெயர்ப்பு அதில் சற்று மாற்றம் கொடுத்து மரியாதை பன்மையோடு அதில் பதிவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக சிறப்பான காரியம். பிரியமானவர்களே, நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இம்மொழிபெயர்ப்பு கத்தோலிக்கர் மட்டுமல்ல, சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் விளங்கி கொள்ளும் வண்ணம் நல் நோக்கினை கொண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான காரியம்,
எப்படிப்பட்ட சூழலில் இதை குறித்து விளக்கம் கொடுத்தாலும் நிறைய கிறித்தவ மக்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உடை, உணவு, உறைவிடம், நன்கு கவனியுங்கள், உடை, உணவு, உறைவிடம் இவற்றில் மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொரு மனிதரும் இதில் இந்த நற்றமிழில் திருமறையை படிக்க வேண்டும் என்று ஏன் விரும்புவதில்லை என்று இதுவரை விடை கிடைக்கவில்லை. ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், திருமறை நான் நிறைய காரியங்களுக்கு செலவு செய்கிறோம், ஆனால் வீட்டில் ஒரே ஒரு பதிப்பு வேர்ஷன், ஹென்றி பவர் வேர்ஷன் மட்டும்தான் நம் வீட்டில் இருக்கிறது. அப்படி இல்லாதபடி கொஞ்சம் படிக்க தெரிந்தவர்கள், திருமறையின் மேல் காதல் உள்ளவர்கள், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இப்பொழுது வெளியிட்டிருக்கிற ஆங்கில திருமறை, அதை நாம் வாங்கிக் கொள்ளலாம். பவர் டிரான்ஸ்லேஷன், நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஹென்றி பவர் டிரான்ஸ்லேஷன், அதை நாம் வைத்துக் கொள்ளலாம். திருவிவிலிய பொதுமொழிபெயர்ப்பையும் ஒன்று வாங்கிக் கொள்ளலாம். சில வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் கிடைக்கவில்லை, அது சமஸ்கிருத வார்த்தை இல்லாவிட்டால் வடமொழி சொல்லில் இருக்கிறது என்று நாம் சொல்லும்போது அதை இதில் எடுத்து பார்க்கும்போது இது நாம் தமிழ் மொழியில் இருக்கும். ஏழி ஸ்தூலித்த மனிதனாக இருந்ததால் நிறைய பேருக்கு இந்த ஸ்தூலித்ததற்கு அர்த்தமே தெரியாது. திருவழித்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏழி உடல் பருமனாய் இருந்தார், குண்டானவர், உடல் பெரிதாக இருந்தவர். இப்படி பல சொற்கள் இருக்கும். அதாவது நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 1:1-2 வசனங்களை நான் அதற்கு பிற்பாடு கொடுத்திருக்கிறேன். வருகிற வீடியோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் அதில் வரும். அது எப்படி ஒரு நன்னடையில் நற்றமிழில் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு திருமறையை ஒதுக்க சொல்லவில்லை, இரண்டையும் வைத்து படியுங்கள். முடிந்தால் ஆங்கில திருமறையும் வைத்து படியுங்கள். நாம் அப்படி நம்மை நாமே மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் திருமறையினுடைய மொழிபெயர்ப்புகளை பற்றி. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 29 காணொளியை நான் போட்டிருக்கிறேன். கடவுளுடைய பேரருள், இயேசு கிறிஸ்துவின் பேரருள், பெரிய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பேரருளால், இயேசு கிறிஸ்துவின் பேரருளால் இந்த காணொளிகளை, இந்த திருமறையின் வரலாற்று பயணத்தை நாம் நிறைவு செய்கிறோம். பிளேலிஸ்டில் சென்றீர்கள் என்றால் இந்த திருமறை வரலாற்று பயணத்தின் காணொளியை மட்டும் அங்கே தனியாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன். யாருக்காவது உதவும் என்றால், நம்முடைய திருமறை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ள நினைத்தால் நீங்கள் அதில் செஞ்சு பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். வேறு ஒரு தலைப்பு வேத ஆராய்ச்சிகளை நாம் தலைப்பாக எடுத்து புதிய ஏற்பாட்டு வேத ஆராய்ச்சிகளை சற்று நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்திருக்கிறேன். கத்தரதாமே இந்த புதிய முயற்சியையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளியை ஒரு சிலர் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீர்கள். நம் முன்பு 2 பேர் இருந்தாலே அது நம்பர் தான், அது ஒரு 2 பேர் இருக்கிறார்கள். 2 பேர் நம்முடைய சொல்லை கேட்டுக்கொண்டிருந்தாலே நாம் சொல்லுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இது ஒரு பெரிய காரியம். என் முன்பு ஒரு 25 பேர் இந்த காணொளியை பார்ப்பதற்கு சமம். அதற்கு சமம் நான் ஒரு 25 பேருக்கு இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் கிருபை பேரருளால். ஆக தொடர்ந்து நாம் இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து
வேத ஆராய்ச்சியில் நாம் சந்திப்போம். வேத ஆராய்ச்சிகளை, அதாவது நம்முடைய திருமறையில் உள்ள நிறைய காரியங்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம். அதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, திருப்பணி, அந்த திருச்சபை, இதை குறித்த திருமறை ஆய்வுகளை இனி தொடர்ந்து எடுக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். அதில் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.